வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முந்தைய பதிவில் நாம் பொதுக்கூட்டங்கள் அல்லது பொதுவெளிகளில் எப்படி சிறப்பாக பேசலாம் என்ற யுக்தியை பார்த்தோம். இப்போது எதிர்மறை எண்ணங்கள் வராமல் எப்படி நேர்மறை எண்ணங்களை அதிகரிப்பது என்பதை பார்ப்போம். முதலில் நேர்மறை எண்ணங்கள் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். எதிர்மறையாக நினைக்காமல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும், அனைத்தும் சரியாகவே நடக்கும் என்ற எண்ணங்களை வளர்ப்பது தான் நேர்மறை எண்ணங்கள் ஆகும். நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் அதிகரிக்க எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் அழிக்க வேண்டும். அந்த எதிர்மறையான எண்ணங்களை அழிப்பது எப்படி என்று பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்கள் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் வீட்டிலும் அலுவலகங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எவ்வளவுதான் சந்தோஷமாக ஒரு நாளை தொடங்கினாலும் இடையே எதிர்மறையான எண்ணங்கள் வருவது தற்போது அதிகரித்து வருகிறது. எதிர்மறை எண்ணங்கள் என்றால் என்ன? எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதிற்குள் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். திரைப்படம் போல கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனை நிறுத்துவது மிகவும் கடினம் போல் நமக்கு தோன்றும். அவை இறுதியாக நமக்கு கொடுப்பது வலியும் வேதனையும் மட்டுமே கொடுக்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் போது அதை நாம் எப்படி சமாளிப்பது என்பதை பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்களை அழிப்பதற்கு தியானமோ யோகாவோ செய்யலாம். தியானமும் யோகாவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய இறைநம்பிக்கை கொண்டதாக ஒரு சிலரால் தவறாக கற்பனை செய்யப்படுகிறது. இது முற்றிலும் தவறான போக்கு. தியானமும் யோகாவும் பொதுவானதாகும். இந்த தியானமும் யோகாவும் உங்களை வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலையை போக்கி அந்த நொடியே உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து நீங்கள் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும். உங்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ குறை கூறுவதை முதலில் நிறுத்துங்கள். அது உங்களுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை. ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அதை சரி செய்ய நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அதை சரி செய்யுங்கள். அப்போதுதான் நல்லதே நடக்கும். நெருக்கமான நேரங்களில் சிரிப்பது மிகவும் கடினமான ஒன்று. ஒரு கண்ணாடியின் முன் உங்களை நிறுத்தி உங்கள் முகத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகையை வரவழையுங்கள். முடிந்தால் ஏதாவது ஒரு சிரிப்பு நிகழ்ச்சியை பாருங்கள். சிறு நேரத்திலேயே உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எனவே சிரிப்பை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. எனவே நாம் கடினமான நேரங்களிலும் சிரிக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் நண்பர்களை தேர்வு செய்யும்போது மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். முடிந்தவரை உங்கள் அருகில் இருக்கும் நண்பர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பதால் உங்களை அறியாமலேயே உங்கள் கவனத்தை மாற்றுவார்கள். எனவே நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட நண்பர்களின் அருகில் இருக்கலாம். எவ்வளவுதான் கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுதல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சிரமங்களையும் கஷ்டங்களையும் பற்றி நினைப்பதை கொஞ்சம் மாற்றிவிட்டு எவ்வளவுதான் சவாலாக இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு உதவுவதால் எதிர்மறை எண்ணங்களின் கவனம் குறைகிறது. அடுத்தவருக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு தானாகவே நேர்மறை எண்ணங்கள் மனதில் உருவாகி எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து விடுகின்றன. எது நடந்ததோ அது நன்மைக்கே என்று எண்ணுங்கள். தவறுகள் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. நடந்தது நன்மைக்கே என்று நினைத்து நேர்மறையாக எண்ணுங்கள். அதற்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நன்றி கூறுங்கள். நன்றி கூறுவதை விட சிறந்த நேர்மறை உணர்வு இருக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். அது மேலும் உங்களுக்கு அதிகமான நேர்மறை எண்ணங்களை இழுத்து வரும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சினிமா பாடலையோ அல்லது கடவுள் பாடலையோ நீங்கள் பாடத் தொடங்குங்கள். அப்படி பாடும்போது உங்களுடைய மனசுமை குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். நீங்கள் தினமும் செய்தித்தாள் படிக்கும்போது நல்ல கருத்துக்களை படிக்க வேண்டும். முடிந்தளவு எதிர்மறையான செய்திகளை படிக்காதீர்கள். அப்படி நீங்கள் எதிர்மறையான செய்திகளை படிப்பதால் எதிர்மறையான எண்ணங்களை தூண்டிவிடப்படுகிறது. எனவே நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை எப்போதுமே நீங்கள் நல்ல செய்திகளையும் நல்ல வாசகங்களையும் படியுங்கள். அது எப்போதும் உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேர்மறை எண்ணங்களை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.